ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2017 ஒரு மலையாளம் த்ரில்லர் படமாக வெளியான டேக் ஆஃப். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஏற்கனவே எக்கச்சக்கமான குடும்ப பிரச்சனை, பெரிய பணப்பிரச்சனை, இதிலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடச்சி அங்கே போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து திருப்பி நம்ம சொந்த ஊரில் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற நர்ஸாக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகி வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் போன இவங்களுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோயினுடைய பேர் சமீரா. இவங்க பேசிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். இவங்களுக்கு ஃபைசல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்டு, இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா நல்ல பேரையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் 10 பைசா பணத்தை கூட சேர்த்து வைக்கல நம்மளை மாதிரியே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நர்சிங் கோர்ஸ் படிக்கும்போதே இவங்க வாங்கின எஜுகேஷன் லோனு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையே இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கடனையே கட்டி முடிக்கலை. இதில் பத்தாவதுக்கு வீட்டுக்கு தன்னுடைய அப்பாவுக்கெல்லாம் வேறு பணத்தை அனுப்பணும் மாதம் மாதம். இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு என்னால் இங்கே வாங்கக்கூடிய அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலை. இதனால் ஒரு நல்ல வேலை வெளிநாட்டில் கிடைச்சது அப்படின்னா 3 வருஷம் 5 வருஷம் போனோமா, உயிரை விட்டு உழைச்சோமா, கை நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வந்தோமா, நிம்மதியாக இங்கே செட்டில் ஆனமா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க இவங்க. இதன் காரணமாக இதுக்கு எப்படியாவது ஒரு வேலைக்கு நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைசல் இருக்காரல்ல, யார் இவங்களுடைய ஹஸ்பண்டு, அவரை பொறுத்தளவுக்கும் சரி, அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவும் சரி, இவங்க எல்லாருமே இங்கே பாரு, இந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, ஏதோ இங்கே வேலை பார்த்தியா சம்பாரிச்சு அதோ நிறுத்திக்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரே எதிர்ப்பாக இருக்குது தன்னுடைய கணவருடைய வீட்டு பக்கம். கணவர் ஒருபடி மேலே போய் இப்படித்தான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆவேன் அப்படின்னா அது ஏன் டெம்பரவரியாக போகிறானே, மொத்தமாக பெர்மனெண்ட்டாகவே போய்டு, டிவோர்ஸ் பண்ணிகிட்டே போய்டு, இனிமேல் நான் கிட்ட வாழ மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை போகுது இவங்க வீட்டில். இது ஒரு பக்கம் இருக்கிற நம்மளுடைய கதாநாயகி வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலில் ஷாஹித் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் தான் படத்துடைய கதாநாயகன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மருத்துவம் அப்படிங்கிறத வந்து ஒரு தேவையாக பண்ணாமல் ஒரு சேவையாக பண்ணக்கூடிய ஒரு நபர், நல்ல மனசுக்காரர் அவர். அவர் கதாநாயகியை பல வருஷங்களாக காதலிக்கிறாரு. அவர் காதலித்து என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி தான் கல்யாணம் ஆகி புள்ளையெல்லாம் இருக்கேன். அதன் காரணமாக இவங்களுக்கு அதில் உடன்பாடெலாம் கிடையாது. இவங்க பெருசாக அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே காட்டுறதில்லை. இப்படி கதைக்களம் நகரும்போது திடீர்னு இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயே ஆகணும்னு ஹீரோயின் நிற்கிற இந்த பிரச்சனையில் இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை டிவோர்ஸே பண்ணிடுறார். இப்போ சரி, அதுதான் உன் ஹஸ்பண்ட் எப்படி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்னையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த டாக்டர் ஷஹித், நல்ல மனசுக்காரர் அவர் வந்து நிற்கிறார். அப்பையும் இவங்க அதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் இவங்க அந்த வெளிநாட்டுக்கு வீசா அப்ளை பண்ணுற ஒரு ப்ராசஸில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதெல்லாம் முன்னாடி இருந்து எல்லா பிரச்சனையும் அவர் தான் தீர்த்து வைக்கிறார். யார், நம்ம ஹீரோ ஷஹித். இதன் காரணமாக கடைசியாக அவர் மேலே ஒரு சின்ன காதல், ஒரு அன்பு, சரி ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு வீசா எல்லாம் ப்ராசஸ் ஆகி ஈராக்கில் வேலையும் கிடைக்குது. தன்னுடைய கணவனான, அதாவது இரண்டாவது கணவனான ஷாகித்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஈராவுக்கு போய் இறங்குறாங்க படத்துடைய கதாநாயகி. ஆனால் அங்கே போகிற இவங்களுக்கு அங்கே போய் இறங்கின அடுத்த நாள் இவங்களுடைய லைஃபே தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அங்கே இவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த படத்துடைய கதை, திரைக்கதை, இதனுடைய காட்சி அமைப்பு எல்லாமே அற்புதமாக வந்திருந்தது ஸ்க்ரீனில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு காரணம், இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மகேஷ் நாராயணன். அவர் பேசிக்காக ஒரு எடிட்டரு, பட் இதுதான் அவருடைய முதல் படம், டைரக்டர்கள் டெபுட்டுக்கு. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கதையை எழுதுனது அப்படிங்கிறது மகேஷ் நாராயணனும் சரி, பிவி ஷாஜிகுமார் அப்படிங்கிற நபரும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த கதை எந்த அளவுக்கு இன்டென்ஸாக அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது காட்சிகளாக செகண்ட் ஹாஃபில் தெரிக்கும் போது நம்மளால் ரொம்ப உள்வாங்கி புரிஞ்சிக்க முடியுது. படத்தில் ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருடைய பர்ஃபார்மன்ஸு, எல்லாருமே அந்த கதாபாத்திரமாகவே நின்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் குறிப்பாக 3 பேர் நீங்கள் சொல்லி ஆகணும். 1, பார்வதி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்காக அத்தனை அவார்டை வாங்கி குமிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு.
முதல்ல தனக்கு இருக்கிற பண பிரச்சனை ஒரு பக்கம், இதில் பத்தாததுக்கு இவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லி வேற மிரட்டுறாரு. தான் பையனை இப்போ எங்கே விடுறது, இல்லை அவரே வச்சுக்கிறதா நம்ம எடுத்துக்கிறதா, இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு பக்கம். பத்தாவதுக்கு நம்மளே 1000 பிரச்சனை சுற்றிக்கிட்டு இருக்கோம், இங்கே ஒருத்தர் நம்மளை லவ் பண்ணி நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கானேங்கிற பிரச்சனை ஒரு பக்கம். இது பத்தாவதுக்கு அவங்க ஈராக்கு போனதுக்கப்புறம் அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் வேறு லெவல் சம்பவம் அது. ஸோ இப்படி பல இடங்களில் வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸு அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு கதாபாத்திரம் அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பார்வதியுமே. ரெண்டாவது குஞ்சக்க போபன், மூணாவது ஃபகத் ஃபாசில். இந்த மூணு பேரும் தரமான பர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில். இந்த மூணு பேருக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், மூணு பேருமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். குஞ்சக்க போபனுடைய பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹீரோயின் அவங்களுடைய பையனை ஈராக்குக்கு கூட்டு வருவாங்க அவங்க இருக்கிற ஃப்ளாட்டில். அப்போ குஞ்சக்க போபன் அங்கே இருப்பார். ஆனால் என்னதான் தன்னுடைய மனைவியுடைய மகனாக, ஆனால் முதல் கணவனுடைய மகனாக இருக்கிறனால தன்னை எந்த அளவுக்கு அவன் டக்குன்னு அப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பான் அப்படிங்கிறனால முதல் தடவை வீட்டுக்குள்ளே வரும்போது இவர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இவங்க. அந்த டைமில் அவருடைய ரியாக்ஷன், அந்த சீன் சீக்வன்ஸே அவ்வளவு அற்புதமான ஒரு ஒரு கவிதை, அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருப்பார். ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸு ஆனால் அவ்வளவு சூப்பராக தட்டி தூக்கியிருப்பார் குஞ்சக்கு போவன். ஃபகத் ஃபாசில பொறுத்தளவுக்கு அவரெல்லாம் சான்ஸே கிடையாது பாஸ், அவரெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு, உண்மையாகவே ஃபகத் ஃபாசில் தான் ஒரு ஆஃபீஸராக இருந்தாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது இந்த படம். ஏன்னா பேசிக்காக இது 2014 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் இதே மாதிரி ஒரு நபர் இருந்து தான் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதை தான் ஃபகத் ஃபாசில் கதாபாத்திரமாக இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல. பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது, ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஃபகத் ஃபாசில்லாம் ஈஸியாக அள்ளி சாப்பிட்டு போயிருப்பார் இந்த மாதிரி ரோல்லாம். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்துமே. மூணாவது சானு ஜான் வர்கீஸுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, படத்துக்கு ரெண்டு பேரும் மியூசிக்கு, ஒன்று ஷான் ரஹ்மான், ரெண்டாவது கோபி சுந்தர். கோபி சுந்தருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் வேறு லெவலு, அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த டீமுடைய ஒர்க்கையும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். இதெல்லாம் தாண்டி படத்துடைய எடிட்டிங், படத்துடைய செகண்ட் ஹாஃபில் அந்த லாஸ்ட் 30-35 minutes எல்லாம் அந்த பரபரப்பை நமக்குள்ளே கொண்டு வந்தது படத்துடைய எடிட்டிங் தான். வேறு லெவலில் கட் பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு நெருக்கம் அப்படின்னாலே மலையாள சினிமாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படம் ஒருபடி மேலே போய் பரபரப்பையும் கொடுத்து கட் பண்ணியிருக்காங்க. மகேஷ் நாராயணன் அவர் தான் டைரக்டர், பேசிக்காக அவர் ஒரு தரமான எடிட்டர். அவரும் சரி அபிலாஷ் பாலச்சந்திரனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணதாக இருக்குது. அவ்வளவு சூப்பராக வந்திருக்கு போர்ஷன்ஸ் எல்லாமே. நான் சொன்ன அந்த செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளவு தரமாக இருக்குது இது. ஒரு விஷயம் இங்கே நான் கிளியராக சொல்லிடுறேன், மலையாள சினிமா எப்பயுமே யதார்த்தமான கதைக்களங்களை மட்டும்தான் அவங்க கடைசியாக கொண்டு வருவாங்க. இந்த படம் அப்படி ஒரு படம். ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி எமோஷனல் மெலட்ராமா மாதிரி இந்த கதையை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக டோன் அப் பண்ணி வேறு ஒரு த்ரில்லராக மாற்றிருக்காங்க. செம்மையாக வந்திருக்க அவுட்புட்டு, எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். இந்த படம் உங்களை கவர்ந்தே தீரும், மாற்றுக்கிறதே வேணாம், தைரியமாக பாருங்கள். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானண்டுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் இது. இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. யார் வேணாலும் ஃப்ரீயாக பார்த்து ரசிக்கலாம், பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.